மலை பிரசங்கத்தை படிச்சீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவாரு, என்று எழுதி இருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்று எழுதி இருக்கிறது நான் உங்களுக்கு. சி, எழுதப்பட்டது வேற, இப்ப சொல்றவர் அவரே வார்த்தையாய் நின்று கொண்டிருக்கிறார். நான் சொல்றதுதான் பெர்ஃபெக்ட், நான் சொல்றதுதான் ஃபைனல் வேர்டு. பலசுல எழுதப்பட்ட வார்த்தை, நானோ வார்த்தையே மாம்சமாய் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், அதான் சத்தியம். இப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? யார? இப்ப அவருக்கு சத்ருவா திரும்ப விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? அல்ல பாருங்க, சத்ருவா நீ திரும்பினாலும் உன்னை நேசிப்பார். சத்துருக்கள் அவர் என்ன பண்ணுவாரு? அதனாலதான் அடிச்சவன நேசிச்சாரு, குத்துனவன நேசிச்சாரு, முள்முடி வச்சு குத்தி சிரிச்சவன நேசிச்சாரு, மூஞ்சில காரி துப்புனவன நேசிச்சாரு. ஏன் தெரியுமா? அவர் செஞ்சதுனாலதான் நம்மளை செய்ய சொல்றாரு. அவர் எவ்வளவு நல்லவர்னா சத்துருக்களையும் அவர் நேசிப்பார். அடுத்தது, இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் ஆண்டவர் சபிக்கிறாங்க, அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சு நல்லா இருப்பா, நல்லா இருக்கு, நல்லா நல்லா. நம்மளும் பல நேரத்துல பேதர் மாதிரி கொஞ்சம் குறுக்க திரும்பி சபிச்சிருக்கலாம், ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? சபிச்சா உனக்கு ரிப்ளை ஆசீர்வாதம் தான் வரும். நம்மளை இதை செய்ய சொல்லிட்டு அவர் வந்து சத்ருவ நரகத்துல போட்டுருவா. நம்ம என்ன பண்ணணுமா சத்ருவ? ஆனா நம்ம பண்ற பிரச்சனை எப்படின்னா, தேவனுக்கு சத்ருக்கள் ஆனால் உன்னை எங்க போட்டுருவாரு? நான் நம்ப மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க சத்ருவ நரகத்துல போடுவாருன்னு? என்ன நேசிக்க சொல்றாருங்க? அவர் நேசிக்க மாட்டாரா? சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு, சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிற அன்பு. அடுத்தது, பகைக்கிறவர்களுக்கு தேவனை பகைக்கிறவனுக்கு என்னதான்? அவன் லைஃப்லயும் சூரியன் உதிக்குது, அவனுக்கும் மழை பெய்யுது, அவனுக்கும் கைகாலெல்லாம் நல்லா தான் இருக்கு. பகைக்கிறவனுக்கு என்ன பண்றாராம்? கிறிஸ்தவமே இருக்கக்கூடாதுன்னு பகைக்கிறான். கர்த்தர் நன்மை செய்யறனால அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். சத்துருக்களை சிநேகிக்கிற அளவுக்கு அவர் நல்லவர், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அவர் நல்லவர், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற நல்லவர். அடுத்தது, நிந்திக்கிறவர்களுக்காகவும். இதில் மெஜாரிட்டி யாரு தெரியுமா? கிறிஸ்தவங்க. அவர் நிந்திக்கிறதே வெளியே இருக்கிறவன் பகைக்கிறான், வெளியே இருக்கிறவன் சத்ருவா இருக்கிறான், ஆனா உள்ள இருக்கிறவன் தான் நிந்திக்கிறான். டெய்லியும் போட்டு அவர் பேரை சொல்லிட்டு அவருக்கு விரோதமா என்ன பண்ணிருக்கான்? அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு எனக்கு பருந்து பேசிட்டு இருக்க. நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். இது இயேசு யார செய்ய சொல்றாரு? நம்மளை செய்ய சொல்லிட்டு அவர் வேற ஆளா இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. இப்ப சொல்லுங்க, இயேசு நல்லவரா? இயேசு நல்லவரா? எல்லாருக்கும் நல்லவரா? சத்துருக்களுக்கு நல்லவரா? பகைக்கிறவங்களுக்கு நல்லவரா? நிந்திக்கிறவங்களுக்கு நல்லவரா? சபிக்கிறவங்களுக்கு நல்லவரா? இயேசு எப்போதும் நல்லவர், தேவன் எல்லாருக்கும் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவர், அவர் கர்த்தர், அவர் மாற மாட்டார், அவர் எப்பவுமே நல்லவர். ஆமென்.